நமக்குள்ள புதுசா ஏற்பட்டிருக்க இந்த பாசம் உன் புருஷனோட உயிருக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பா இருக்காது. இப்போ சொல்ற, என் நெத்தியில இந்த பொட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆகாது. இந்த நேரத்துல குளிச்சிருக்க? ஒண்ணும் இல்ல, வெளியே போயிட்டு வந்தனா அதனால. போயிட்டு வந்துட்டியா? எங்கடி போன? கோவிலுக்கு போயிட்டு வந்த. சீக்கிரம் இந்த மாசில மணிய மேல கூட்டிக்கோன்னு அந்தவங்கிட்ட அப்ளிகேஷன் போட்டியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது வரைக்கும் நான் எங்க போறேன் வரேன்னு நீங்க கேட்டதே இல்லையே. கேட்கணும் இல்ல? கேட்கணும். நான் புரிச்ச கேட்கணும். கேட்கல. எங்கடி போன? யாருகிட்ட போன? இன்னும் யார் யாருகிட்ட போவ? இல்ல 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 இல்ல. ஐயோ, நான் சந்தேகப்படல. என்ன, என் வயச 20 வயசு வித்தியாசத்துல ஒரு பொண்ண கல்யாணம் பண்றோமே, அவ கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருப்பான்னு நினைச்சேன். அது இப்ப வேலையா வந்து நிக்க. அப்படிலாம் இல்ல, அவ என் தம்பி. தம்பி? தம்பியா? அந்த கருப்பு உனக்கு தம்பியா? அந்த போலீஸ்காரனுக்கு நீ அக்காவா? நீங்களா ஒரே குடும்பமா? அத நான் நம்பணும். நம்புறேன் ராஜாஜி. உங்க ஆள காமி நீ பத்து நீடி பழிதான். அக்குமா இருக்கு பத்து. தெரிஞ்சுக்காம இன்னும் என்னடி நடக்கணும்? நான் போட்ட கோட்டை தாண்டி, என் வீட்டு கேட்டை தாண்டி, அவன் வீட்டு பழி தாண்டி, அவங்கிட்ட போன பாருடி, அது தாண்டி, அது தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. எப்படி எப்படி இந்த மாசில மணிக்கு துரோகம் பண்ண நினைச்ச? உன் நெத்தியில இருக்கிற பொட்டு பார்க்கும் போதெல்லாம் நான் வாழ போறேன் வாழ போறேன்னு நினைச்சேன். இப்ப அது டேஞ்சர் லைட் மாதிரி தெரியுதுடி. கேட்டா உன் வீட்டு பொம்பளைங்க யாராவது இருந்தா அனுப்பு. அந்த போலீஸ் கரெக்டா ஆத்திரப்பட்ட ஆத்திரப்பட்டு உள்ளே பறிக்கொடுத்து வேணாம். நீ எங்க வீட்டுக்கு வேணாம், நீ குடும்பத்துக்கு வேணாம், எனக்கு நீ வேண்டாம். போ போவீங்க. ஐயோ, ரஞ்சிதம் படிச்சு படிச்சு சொன்ன கோட்டை தாண்டாத, கோட்டை தாண்டாத. என்ன சொன்னாரு? என்ன சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அபிமன்யு, டேய், பிணையிட்டத்தி தென்னிலங்கையில அன்னையிட்டத்தி அடி வயிற்றுல. மகம் பாக்குறவங்களா பாத்துக்கோங்க. மகம் பாக்குறவங்களா மகம் பாக்கலாம் சார். பௌத்த போட போற
அவங்க முகத்தை பார்க்கணும். சாஸ்திரப்படி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எட்ரா முன்ன முகத்தை தரக்கூடாதுங்க. நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கட்டுமா? டேய் சொல்றல்ல மூடினதுக்கு அப்புறம் தரக்க கூடாதுன்னு. உன் அதிகாரத்தை காட்டுறதுக்கு இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா? ஆக வேண்டிய காரியத்தை பாரு. எனக்கு முகத்தை காட்டாம எந்த காரியமும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். செத்து செதல இருக்கிறது என் பொண்டாட்டி, இது என் குடும்ப விஷயம், இதுல தலையிடுறதுக்கு எவனுக்கு உரிமை கிடையாது. சும்மா அவன் வேணும் பேசக்கூடாது. சொந்த அக்கா முகத்தை தம்பி பார்க்கணும்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? தம்பி பார்த்தா மாவடைப்புல போனவ வந்துருவாளாயா? வந்துட்டானுங்க புதுசா சொந்தக்காரனுங்க என் துக்கத்துல பங்கு போடுறதுக்கு. எனக்கு எந்த சொந்தக்காரன் வேண்டாயா? சரி சொந்தக்காரனா கேட்கல, ஒரு போலீஸ்காரனா சொல்றேன். முடியுமா முடியாதா நீ என்ன சொல்றது? ஐயா தப்பு. ஏய் எங்க அம்மா அவன் நாதா கொலை பண்ண நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, செத்தாலும் சரி உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். எனக்காக நீ எதுக்குடா? என்ன பண்றது, உங்களை போய் புள்ளைய பிறந்து தொலைச்சிட்டேன்ல. ஆனா எங்க நைனாவை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி செய்யல. எங்க அம்மாவோட புருஷனை காட்டி கொடுக்கறது செத்து போன எங்க அம்மாவுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். பாத்தீங்களா எந்த அளவுக்கு அவன் நம்பலங்கிறதுக்கு என் உடம்பு இருக்கிற காயங்களே சாட்சி. நான் கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், குத்தத்தெல்லாம் ஒத்துக்கங்க. சரண் அடையறதை தவிர வேற வழியே இல்ல. வேற வழி இருக்கு. எனக்கு தெரியும், போலீஸ் ஆகல, பிறந்ததே போலீஸ் ஆத்தான். நானும் அப்படிதான் பிறந்து கொலைகாரன் ஆகல, பிறந்ததே கொலைகாரனுக்கு தான். அப்படிப்பட்ட குடும்பத்தை அழிச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்டுறாத. மாஸ்லாமணி காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டான். அப்படி அவன் சொன்னாக்கா அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அவன் ஏன் தீபாவளி பர்டிகுலரா சொன்னா நான் யோசிக்கிறேன். துணிக்கடையில கூட்டம் அதிகமா இருக்கும், இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்துல கலகத்தை உருவாக்கி சாகடிக்கலாம் இல்லையா? ஒருவேளை தியேட்டருக்கு எல்லாரும் வரலான்னு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க ஏதாவது செய்யலாம் இல்லையா? சார் மாசலாமணிக்கு 40 பிராந்தி கடை இருக்கு, அதுல விஷத்தை கலந்து பொதுமக்களை கொல்ல முயற்சி பண்ணலாம் இல்லையா? அதுல வெறும் குடிகாரம் மட்டும்தான் சாவம். உங்க ஐடியாவை நீங்களே வச்சுங்க, முதல்ல லைட்டர் எடுங்க. லைட்டர் நீங்க சிகரெட் பிடிக்கிறது அவருக்கு தெரியும், உங்க பாக்கெட்ல லைட்டர் இருக்கிறதும் அவருக்கு தெரியும். தைரியமா வைங்க, இது என்ன பட்டாசா? கரெக்ட், மாசிலாமணியோட மாஸ்டர் பிளான் பட்டாஸ். தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் வாங்காதவன் இருப்பான், துணி கடைக்கு போகாதவன் இருப்பான், சினிமா தேட்டருக்கு போகாதவன் இருப்பான், ஏன் குடிக்காதவன் கூட இருப்பான். ஆனா எவ்வளவுதான் ஏழையா இருந்தாலும் தன்னோட குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன மத்தாப்பட்டியாவது வாங்கி கொடுக்காதவன் இருக்கவே மாட்டான். தீபாவளி அன்னைக்கு வெடிக்க போற பட்டாசுல மாசிலாமணியோட நாச வேலையும் மிக்ஸ் ஆயிருந்தா? You're right, my boy. Go ahead. இன்னும் ரெண்டு நாள் தான் சார் இருக்கு தீபாவளிக்கு.
இம்மீடியட்டா நம்ம எல்லா பட்டாசு கடையும் மூடி ஆகணும். முடியுமா சார்? முடிக்கிறோம். நோ, நீங்க என்ன காரணங்கள் சொன்னாலும் சரி, தீபாவளி அன்னைக்கு கடைகளை மூட முடியாது. இவ்வளவு போலீஸ் போர்ஸை வச்சுட்டு கடைகளை மூடனா நம்ம மானம் போயிடும். போட்டோம் சார், கடைகளை மூடலனா பொதுமக்களோட உயிர் போயிடும். நம்ம மானத்தை விட அவங்க உயிர் தான் நமக்கு முக்கியம். மிஸ்டர் அபிமன்யு, எனக்கு நீங்க அட்வைஸ் பண்றதுக்காக ஏன் கீழே வேலை செய்யல? சாரி சார், நான் உங்க கீழே வேலை செய்யல. நாம ரெண்டு பேரும் இந்த போலீஸ் போர்ஸ்ல ஒர்க் பண்றோம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. பொறுப்புணர்ச்சியோட பேசுறதா நினைக்கிறீங்களா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. மனசாட்சியோட சொல்லுங்க. மனசாட்சியை கேட்டா தெரியும்னு தான் சொல்ல சொல்லும். ஆனா என்ன கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா மனசுக்கு மேலதான பாக்கெட் இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. அந்த மரியாதை இவ்வளவு சீக்கிரம் என்னை இந்த அந்தஸ்து கொண்டு வந்திருக்கு. இப்ப கூட ஒன்னு கெட்டு போகல. மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுங்க. அவக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துருவோம். மனசுல இருக்கிறத பேசலாமா சார்?